உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஏ மச்சான் குண்டா 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 அவன் குண்டா அவன் எங்கடா ஏ குண்டாடி போறா குண்டா குண்டா மச்சான் என்ன குண்டா டேய் குண்டா அவன் குண்டா டேய் வாங்க போறா போறா குள்றா டேய் நான் சாக போறா நான் ரிவைவ் பண்றா டேய் போயிச்சுடா மொத்தமா சாவச்சிட்டானடா பப்ஜி விளையாட்டை விளையாடுபவர்கள் பெரிதும் பயன்படுத்தும் வார்த்தை தமிழகமெங்கும் எல்லா வீடுகளிலும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அபசகுனமான வார்த்தைகளை குழந்தைகள் பயன்படுத்தினாலே பதறும் பெற்றோர்கள் மேற்கண்ட வார்த்தைகளை கூலாக கடக்கிறார்கள். கொரோனாவினால் பள்ளிகள் திறக்கவில்லை, வெளியே போயும் குழந்தைகளால் விளையாட முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறார்கள். வேறு என்னத்தை சொல்ல, இதையாவது விளையாடட்டும் என்று பெற்றோர்கள் சொல்கிறார்கள். பிளேயர்ஸ் அன்னோன் பேட்டில் கிரவுண்ட்ஸ், இதுதான் பப்ஜியின் விரிவாக்கம். கிரீன் என்பவரால் உருவாக்கப்பட்ட இந்த விளையாட்டை தென்கொரியாவைச் சேர்ந்த ப்ளூ ஹோல் நிறுவனத்தின் கிளை நிறுவனமான பப்ஜியால் கடந்த 2017 உலகத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த விளையாட்டானது மைக்ரோசாஃப்ட், ஆண்ட்ராய்டு, iOS, எக்ஸ்பாக்ஸ் மற்றும் பிளேஸ்டேஷன் என அனைத்து இயங்குதளங்களிலும் இந்த விளையாட்டை விளையாட முடியும் என்பதால்தான் உலகம் முழுவதும் உள்ள இளம் தலைமுறையினரின் கைகளில் தவறாது இடம் பிடித்திருக்கிறது. ஆம், உலகத்தில் அதிகமாக பதிவிறக்கம் செய்யப்பட்ட விளையாட்டுகளில் பப்ஜி தான் தற்போது முதல் இடத்தில் உள்ளது. இதுவரை 20 கோடி பேர் பப்ஜி விளையாட்டை தரவிறக்கம் செய்திருக்கிறார்கள். இதில் 3 கோடி பேர் தினசரி பெரும்பாலான நேரத்தை இந்த விளையாட்டில் செலவிடுகிறார்கள். விளையாடி கொண்டே பேசலாம், முகம் தெரியாதவர்களோடு சேர்ந்து விளையாடலாம் என்ற வசதியோடு 2018 இந்தியாவிற்குள் அறிமுகமான இந்த ஆன்லைன் கேம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் தன்வயப்படுத்திக் கொண்டது. பப்ஜி விளையாட்டில் ஒரே சமயத்தில் 100 நபர்கள் கூட விளையாடலாம். இந்த வசதிகள் தான் இளம் தலைமுறை பப்ஜி விளையாட்டிற்கு அடிமையாவதற்கும் காரணமாக அமைந்தது. அப்படியாக இந்த பப்ஜி விளையாட்டுக்கு அடிமையான ஒருவர் சொன்ன வார்த்தைகளை நாம் இப்போது பார்க்கலாம். இந்த விளையாட்டை நேரம் போகவில்லை என்றுதான் விளையாட துவங்கினேன். ஆனால் பப்ஜி விளையாடுவதற்கே நேரம் போதவில்லை என்ற அளவிற்கு இதற்கு நான் அடிமையாகி போனேன். சாப்பிடும்போது, பேருந்தில் செல்லும்போது, இரவெல்லாம் தூங்காமல் விளையாடுவது என என் நேரமும் பப்ஜியே விளையாடிக் கொண்டிருந்தேன். எனக்கு நண்பர்கள் கூட்டம் இருந்தாலும் தனிமையிலேயே இருந்து விளையாடினேன். ஒரு கட்டத்தில் வீட்டில் உள்ளவர்களிடம் பேசாமல் பப்ஜியில் மூழ்கி போனேன். வேகமாக ஓடு சுடு என்று மொபைல் போனை பார்த்து பார்த்து பேசிக் கொண்டிருந்த என்னை இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று என் காதுபடவே வீட்டில் உள்ளவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போதுதான் பப்ஜிக்கு நான் அடிமையாகி உறவுகள், பணியிடம், நண்பர்கள் என எல்லோரையும் விட்டு விலகியிருப்பதை உணர்ந்து கொண்டேன். அதன் காரணமாக அந்த விளையாட்டை என் மொபைல் போனிலிருந்து அழித்து விட்டேன். இந்த விளையாட்டை அன்இன்ஸ்டால் செய்த பிறகும் இரவில் தூங்கும் நேரத்தில் கனவில் துப்பாக்கி எடு சுடு வேகமாக ஓடு என்ற வார்த்தைதான் என் மூளைக்குள் ஒலிக்க ஆரம்பித்தது. பின் எனக்கு தூக்கமே வருவது கிடையாது என்றார். மது, புகையிலை போன்றவற்றின் போதைக்கு அடிமையாவது மட்டுமே சிக்கல் கிடையாது, மொபைலுக்கு அடிமையாவதும் பிரச்சனைக்கு வழிவகுக்கும். இந்த இளைய தலைமுறையினர் கேம் அடிக்ஷனுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய பிரச்சனையாக கருதப்பட வேண்டிய ஒன்று. ஆன்லைன் விளையாட்டுகளை தொடர்ந்து விளையாடுபவர் பலர் செயற்கை உலகத்துக்கு சென்று விடுகிறார்கள். இதனால் சக மனிதர்கள் உடனான உரையாடல்களை குறைத்துக் கொண்டு தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். இதுவே நாளடைவில் அவர்களின் உடல்நிலையை பாதிக்கும், மனச்சோர்வை அதிகரிக்கும், இரத்த அழுத்தம், உடல் சோர்வு, கண் பார்வை பிரச்சனைகள் உள்ளிட்டவற்றை அதிகரிக்கும் என்கிறார்கள் மனநல மருத்துவர்கள். உலகம் முழுவதும் பப்ஜிக்கு பலியாகும் உயிர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. தொடர்ந்து பல மணி நேரம் பப்ஜி விளையாடி பக்கவாதத்துக்கு ஆளான நைஜீரிய இளைஞர், பப்ஜி விளையாடிய ரஷ்ய வாலிபர் குளத்தில் தவறி விழுந்தது, பப்ஜி விளையாட மொபைல் போன் வாங்கி கொடுக்காததால் வீட்டை விட்டு ஓடிய அமெரிக்க மாணவன் பப்ஜி கேம் விளையாடுவதை தாய் கண்டித்ததால் மனமடைந்த கல்லூரி தாய்லாந்து மாணவி தூக்கு போட்டு தற்கொலை, இது போன்ற செய்திகள் பப்ஜி கேமினால் ஏற்பட்ட கோர சம்பவங்களுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் தான். உலகின் எங்கோ ஒரு மூலையில் நடந்து கொண்டிருந்த சம்பவங்கள் இந்தியாவுக்கும் வந்துவிட்டதுதான் சோகமான செய்தி. இந்தியாவுக்குள் வந்த நாளிலிருந்து நூற்றுக்கணக்கான இளம் தலைமுறையினரை நாமும் இழந்திருக்கிறோம். ஆந்திராவில் சாப்பாடு தண்ணீர் என்று எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் பல நாட்களாக தொடர்ந்து பப்ஜி விளையாடிய 16 வயது சிறுவன் சமீபத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆந்திர மாநிலத்தின் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள ஜஜுலகண்டா கிராமத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் இவர் அந்த பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில்
பத்தாம் வகுப்பு படித்து வந்தான். ஊரடங்கு காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு உள்ளதால் அந்த மாணவர் மொபைல் போனில் பப்ஜி விளையாடுவதிலேயே அதிக நேரத்தை செலவழித்து வந்தான். கடந்த சில நாட்களாக உணவு தண்ணீர் கூட எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து பப்ஜி கேமை விளையாடி கொண்டிருந்தான். இதனால் உடலில் நீர்ச்சத்து குறைந்தது. திடீரென்று மயங்கி விழுந்திருக்கிறான். நன்றாக விளையாடி கொண்டிருந்த சிறுவன் திடீரென்று மயங்கி விழுந்ததை பார்த்த அவனது குடும்பத்தினர் ஒருவேளை கொரோனாவாக இருக்குமோ என்ற அச்சத்தில் அந்த சிறுவனை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு நோய் தொற்று இல்லை என்று சோதனை முடிவு வந்தது. இருப்பினும் தொடர்ந்து கடும் வயிற்றுப்போக்கு இருந்து வந்தது. பெரிதாக பாதிப்பு ஒன்றுமில்லை, விரைவில் குணமடைந்து வீட்டுக்கு சென்று விடலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த பெற்றோருக்கு பேரிடியாக வந்து விழுந்தது அந்த சிறுவனின் மரணம். கடந்த 10ஆம் தேதி பரிதாபமாக உயிரிழந்தான் அந்த சிறுவன். மருத்துவர்கள் எவ்வளவு போராடியும் அந்த சிறுவனை காப்பாற்ற முடியவில்லை. இந்த சிறுவனின் மரணத்துக்கு சாப்பாடு தண்ணீர் கூட இல்லாமல் தொடர்ந்து பப்ஜி விளையாடியதுதான் காரணம் என்று அதன் பிறகுதான் தெரிய வந்தது. ப்ளூவேல் விளையாட்டு உலகம் முழுவதும் பரவி பல்வேறு உயிர்களை காவு வாங்கியதை நாம் யாரும் மறந்திருக்க மாட்டோம். அதே போல ஒரு உயிர்கொல்லி விளையாட்டாக பப்ஜி விளையாட்டு மாறி வருகிறதோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. இரண்டுக்கும் ஒரு விஷயம்தான், ப்ளூவேல் தற்கொலைக்கு தூண்டியது என்றால் பப்ஜி ஸ்லோ பாய்சனை போல ஆளையே கொள்ளுகிறது. இதற்கு இந்த ஆந்திர சிறுவனின் மரணமே சாட்சி. உடலினை உறுதி செய்ய விளையாடிய காலம் போய் வீட்டுக்குள்ளேயே விளையாட்டு இன்னும் டிஜிட்டல் காலம்தான் இத்தகைய கோர மரணங்களுக்கு காரணமாகின்றன. டிக்டாக் உள்ளிட்ட செயலிகளை தடை செய்தது போல உயிரை கொள்ளும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கும் தடை விதித்து இளம் தலைமுறை உயிர்களை காக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.